அரப்பணியே அரப்பணி அதற்கே உன்னை அர்ப்பணி என்று ஆசிரியர்கள் தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கும் ஆசிரியர்களுக்கு நம் நிதர்சன செய்திகள் சார்பாக அனைவருக்கும் இனிய ஆசிரியர்கள் தின நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். இது நம் நிதர்சன செய்திகள். இன்றைய பொன்மொழி, உங்கள் கையில் இருக்கும் மிகப்பெரிய பரிசு நேரம் மட்டும்தான், அதை பார்த்து செலவு செய்யுங்கள். பொருளாதாரம் 5ஆம் இடத்தில் இந்தியா. உலக பொருளாதாரத்தில் பிரிட்டனை பின்னுக்கு தள்ளி 5ஆம் இடத்திற்கு முன்னேறியது இந்தியா. இந்திய பொருளாதாரம் இந்த ஆண்டு 7க்கு மேல் வளர்ச்சியடையும் என கணிப்பு. மனிதனை தூக்கி செல்லும் ட்ரோன், யாருடைய உதவியும் இன்றி மனிதர்கள் அமர்ந்து பறக்கக்கூடிய ட்ரோனை உருவாக்கியுள்ளது சேர்ந்த டாகர் டிஃபென்ஸ் இன்ஜினியரிங் என்ற நிறுவனம். இது இந்தியாவின் முதல் மனிதனை தூக்கி செல்லும் ட்ரோன் என்று அந்நிறுவனம் அறிவித்துள்ளது. குவைத்தில் ஓணம் திருவிழா சிறப்பு நிகழ்ச்சி. குவைத் தமிழ் இஸ்லாமிய சங்கத்தின் பொது செயலாளருக்கு பாராட்டு. குவைத் இந்திய தூதரகம் செப்டம்பர் 1, 2022 அன்று தூதரக அரங்கத்தில் ஏற்பாடு செய்த ஓணம் திருவிழா சிறப்பு நிகழ்ச்சியில் இந்திய வாராந்திர இணையதள வினாடி வினா போட்டியில் குவைத் தமிழ் இஸ்லாமிய சங்கத்தின் பொது செயலாளர் பரங்கிப்பேட்டை கலில் பகாவை முதன்மை பங்கேற்பாளராக தேர்வு செய்யப்பட்டமைக்கு சான்றிதழ் மற்றும் நூல் அன்பளிப்பு வழங்கப்பட்டன. 727 அடி உயரத்திலிருந்து வீசப்பட்ட ரக்பி பந்தை கேட்ச் பிடித்து கின்னஸ் சாதனை. ஆஸ்திரேலியாவின் மெல்போர்னில் உள்ள மைதானத்தின் மேலே வானில் பறந்த ஹெலிகாப்டரில் இருந்து வீசப்பட்ட ரக்பி பந்தை பிரெட்டன் பெவாலோ துல்லியமாக பிடித்து சாதனை படைத்துள்ளார். முன்னதாக 600 அடி உயரத்திலிருந்து வீசப்பட்ட ரக்பி பந்தை கேட்ச் பிடித்ததே சாதனையாக இருந்த நிலையில் தற்போது அந்த சாதனையை பிரெட்டன் பெவாலோ முறியடித்துள்ளார். இன்றைய பொதறிவு தகவல். காகிதத்தை முதன் முதலில் கண்டுபிடித்த நாடு சீனா. மீண்டும் நாளை நம் நிதர்சன செய்தியை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நந்தினி. நாட்டின் நலன் சிறந்த கல்வி, ஊரின் நலன் உயர்ந்த சேவை. நன்றி, வணக்கம்.